அண்ட் அதான் கேப்மாரி எல்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ராம்காம் அண்ட் ஒரு காமெடியாக ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் படமாக ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்போம்ல ஸோ அது வந்து கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய விஷயம் நம்ம வந்து ஓகே நம்ம நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து உணர்வாங்க ஓகே நம்ம ஏன் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்னா நம்ம எப்படி கரெக்டாக லீட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் திங்க் பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எஸ்இசி சார் வந்து கதை 2 hours சொன்னார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அண்ட் அவர் இவ்வளோ படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி அப்கமிங்கில் வரவங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு அவர் கதை சொல்லணும்னு அவசியமே இல்லை அண்ட் நிறையா நல்லா கைட் பண்ணார். ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபுல் எனர்ஜியாக நீங்கள் சொன்ன மாதிரி 77 அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகலை ஸோ அந்தளவுக்கு எனர்ஜியாக தான் இருந்தது படம். ஸோ அதே தான் வந்து தியேட்டர்லேயும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் இந்த ஜானர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் நான் அதை கண்டிப்பாக அதை எடுத்து மாற்றிக்கிறேன். பிகாஸ் நான் கண்டினியூஸாக நிறையா படம் பண்ணிட்டு இப்போது நெக்ஸ்ட் வீக் அடுத்த சாட்டி வருது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ நாடோடிகள் அண்ட் சிபிராஜ் படம் மற்ற எல்லா படமுமே வந்து கம்ப்ளீட்டாக நான் அந்த ஒரு வில்லேஜ் கேட்டகரியிலே பண்ணேன். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் அதான் ஜெய் எல்லாருமே சொன்னாங்க சீரியஸாக வந்து மார்னிங் எப்போவுமே 8:00 நான் ஆல்மோஸ்ட் 30 days நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் 8:00 வந்து ஃபஸ்ட் ஷாட் இருக்கும், முக்காவாசி ஃபஸ்ட் ஷாட் எனக்கு இருக்கும். அந்த நான் வந்து வரும்போது அவரும் வந்திருப்பார் ஸோ அந்த ஃபஸ்ட் ஷாட்டு. ஸோ அது கரெக்டான டைமிங் இருக்கும் அண்ட் ரொம்ப இன்வால்மெண்ட்டு எனர்ஜி அண்ட் ரொம்ப இப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு ஃபன் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் அதுவே ஒரு ஃபன்னாக போச்சுல. ஸோ அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருந்தது. நாங்கள் எகெயின் இன்னொரு படம் பண்ணுறோம் அதை அப்படியே கம்ப்ளீட் வேறு ஜானர். ஸோ அதுலேயும் நான் அதே தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு ஆக்டர் தான். ஸோ ஹோல் டீம் கேமராமேன் அண்ட் ஷெரீஃப் அண்ணா கூட இன்னும் நான் ஒர்க் பண்ணல. பட் அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட்லூஸில் நானும் போய் ஜாயின் ஆகிடுவேன். ஷெரீஃப் அண்ணாவோட டான்ஸ் ஸ்கூல் அப்போலாம் போயிட்டு நான் ஆடிருக்கேன். அண்ட் மோகன் ராஜா சார் என்னோடய ஃபஸ்ட் படம் காதல் கண் கட்டுதில்லை காதலே அப்படிங்கிற சாங்கு இன்னும் வரைக்கும் எல்லாருமே வந்து அதை வச்சு எனக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித்து. சித்து வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்க அந்த படத்தில் எல்லா சாங்குமே வந்து ரொம்ப மாடர்னாக இருந்தது அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி படத்துலேயும் அண்ட் ரியல் கேரக்டராகவும் அவர் அப்படி தான். ஸோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஹோல் டீம். வைபவி இன்னைக்கு இல்லை. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள் December 6th அதை பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ.